Hello viewers, welcome to Focus 360. First of all, in the video, பார்க்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நான் நானா YouTubeல அப்லோட் பண்ற என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. Viewers ஆன உங்க ஆதரவு இந்த YouTube சேனலுக்கு கண்டிப்பா தேவை. என்னடா இது ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்ற, உலக அழிவை பத்தி வீடியோ போடுறியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் எப்பயும் நம்புறது, முடிவுன்னு ஒன்று இருந்தால் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ முடிவு பாதையிலேருந்து இந்த யூடியூப் சேனலோட தொடக்க பாதையை அமைச்சிருக்கேன். என்னடா இது ஓவராக பேசுறியே, அப்படி என்னதான் சொல்ல போற நீ அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெருசாக ஒன்று சொல்ல போகிறது இல்லைங்க. 2020 நடந்த டிசாஸ்டர் பற்றி சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2020, இந்த 2020 பிறக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க. இந்த வருஷம் வேறு லெவலில் இருக்க போது, நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம்னு பல கனவு கண்டேன். ஆனால் இந்த 2020 நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. 2020 சொல்லும்போது அந்த நம்பரில் நம்மளுக்கு ஞாபகம் வருது ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க. ஒன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து அந்த ஷார்ட் அண்ட் சுகரில் இருக்க 2020 பிஸ்கெட்டு. ஆனால் இந்த ரெண்டுத்தையும் மறக்கிற அளவுக்கு இந்த 2020 வச்சு செஞ்சிருச்சு. மனித குலமே இதுவரையும் பார்க்காத பிரச்சனையெல்லாம் இந்த 2020 தந்தது. அதாவது உலக நாயகன் கொரோனா வைரஸில் இருந்து இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்த வெட்டிக்கிளி பட வரியும் நம்மளை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, இப்படிலாம் ஒரு பிரச்சனை வருமானு நம்மளை யோசிக்க வச்சது தான் இந்த 2020. இப்போ கவலைப்பட்டால் மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் மறைஞ்சிட போகுது. வாங்க இந்த 2020 நடந்த டிசாஸ்டரை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எத்தனையே பார்க்க போகிறது எர்த்குவேக்ஸ், அதாவது நிலநடுக்கம். நிலநடுக்கம் பேசிக்காக எப்படி ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன், நம்ம பூமி மூணு அடுக்குகளால் ஆனது. அந்த பூமிக்கு நடுவில் தான் மேக்மா குழம்புகள் இருக்குது. அந்த மேக்மா குழம்புகளுக்கு மேலே தான் டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மிதந்துக்குன்னு இருக்குது. டெக்டானிக் பிளேட்ஸ் தான் கண்டங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டங்கள் மிதந்துக்குன்னு இருக்குது. அது ரொம்ப 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 ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அது ஒன்று ஒன்று உரசும் போதோ அல்லது மோதும்போது தான் நிலநடுக்கம் ஏற்படும். என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப மோசமான டிசாஸ்டர்னா அது நிலநடுக்கம் தான். ஏன்னா இப்போ உதாரணமாக ஒரு கொரோனா வைரஸோ இல்லைன்னா புயலோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுன்னு வந்து அதோட போயிடும். ஆனால் நிலநடுக்கம் அப்படி இல்லை. அது அவனோட அண்ணன் சுனாமி, தம்பி வெள்ளம், அப்பா நிலச்சரிவு, அம்மா எரிமலை வெடிப்புன்னு பல டிசாஸ்டரை எடுத்துன்னு வந்துடும். இந்த நிலநடுக்கம் அதிகமாக எங்கே ஏற்படலாம், பசிபிக் ரிங்ஸ், அதாவது பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் தான் அதிகமாக ஏற்படும். அது எந்தெந்த நாடுனா அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இதுமாரி நாட்டில் தான் ஏற்படும். கிட்டத்தட்ட 80% இங்கே தான் நிலநடுக்கம் ஏற்படும். ஒரு ஆய்வறிக்கையில் 30 வினாடிக்கு ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவியோட பேர் தான் சீஸ்மோகிராஃப். இந்த சீஸ்மோகிராஃப் ரிக்டர் அளவுகோலை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ மீடியமான ஒரு நிலநடுக்கம், அதாவது 5 ரிக்டர் நிலநடுக்கம் வந்து 1,800,000 வெடிமருந்துகளுக்கு ஈக்குவல் ஆனது. 2020 பல நிலநடுக்கம் வந்திருக்கு. எல்லா நிலநடுக்கமும் டிசாஸ்டர்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, டேமேஜ் அண்ட் டெத்தை பொறுத்து அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் 6 நிலநடுக்கம் வந்திருக்கு. என்னது 6 நிலநடுக்கமா, பெரிய லிஸ்ட்டே போடலான்னு சொன்னேன், நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. முழுசாக கேளுங்க, கிட்டத்தட்ட 6 நிலநடுக்கம் வந்திருக்கு. இது ரிக்டர் அளவுக்குள்ள 7.02-7.9 56 பூகம்பங்கள், கிட்டத்தட்ட 6.02-6.9 வந்திருக்கு. நான் இன்னும் ரிக்டர் அளவு 5.0-4.0 சொல்லவே இல்லை. அதுவே இதுவே இவ்வளோ இருக்குன்னா அது இவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் நிலநடுக்கத்தால் 75 பேர் இறந்துருக்காங்க. இப்போ நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சில நாடுகளை பார்ப்போம். துருக்கி 6.8 ரிக்டர் அளவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. துருக்கியில் பாதிக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா எலாசித் மாகாணம், அப்புறம் மாலத்தியா மாகாணம். அந்த துருக்கி நாடு என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து இப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த நிலநடுக்கத்தால் 75 பேர் இந்த வருஷத்தில் செத்துருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, அதில் 41 பேர் துருக்கி நிலநடுக்கத்தால் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனோன்னா ரஷ்யா, இந்த வருஷம் அதிகமான நிலநடுக்கம்
ரஷ்யாவில் தான் வந்திருக்கு. ரிக்டர் அளவில் 7.5 வந்திருக்கு. இது எங்கே ஏற்பட்டிருக்குன்னா, ரஷ்யா பக்கத்தில் இருக்க ஒரு கொரியன் தீவில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. கடலடியில் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஈரான், இங்கே நிலநடுக்கம் பார்த்தா 4.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் வந்திருக்கு. மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது ஈரானில் சின்ன நிலநடுக்கம் தான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வாக்கியவரப்பு சண்டை இருந்ததுனால அந்த நாட்டில் அணு ஆயுத சோதனை நடத்தினீங்களான்னு பல நாடுகள் வந்து கேள்வி எழுப்புனாங்க. அது லாஸ்ட்டில் வதந்தியாகவே போச்சு. அதுக்கப்புறம் கியூபா மற்றும் ஜமைக்கா, அதிக அளவு ரிக்டர் கொண்ட நிலநடுக்கம் பார்த்தா அது கியூபா மற்றும் ஜமைக்காவில் வந்த நிலநடுக்கம் தான். தொடர்ந்து ரெண்டு நிலநடுக்கம் வந்தது. அது எந்த ரிக்டர் அளவுனா 7.7 மற்றும் 6.1 ரெண்டு நிலநடுக்கம் வந்தது. இது எங்கே ஏற்பட்டதுன்னா, கியூபா மற்றும் ஜமைக்காவுக்கு நடுவில் இருக்க கேமன் தீவில் தான் இந்த நிலநடுக்கம் வந்தது. இந்த வருஷம் இந்தியாவில் கூடிய நிலநடுக்கம் வந்திருக்கு. அது எங்கேன்னு பார்த்தோன்னா ஹரியானாவில் 4.6 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. 3.3 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்கே நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா, செப்பமுக்குவாயன் அதாவது சைனாவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 6.4 ரிக்டர் அளவில் 14 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தால் எரிமலை வெடிப்பு. அதுக்கு முன்னாடி வெலக்கனோட பேசிக்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். டெக்டானிக் பிளேட்ஸ் விலகிற இடத்துல தான் எரிமலைகள் உண்டாகும். டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லைகளில் தான் அதிகப்படியான எரிமலைகள் காணப்படும். அதுக்கு உதாரணமாக ஒரு நாடை சொல்லணும்னா இந்தோனேஷியா. எரிமலைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து ஆக்டிவ், ஒன்று வந்து இன்ஆக்டிவ். எரிமலைகள்லேருந்து வெளியேறது என்னன்னா மேக்மா, நச்சு வாயு, புகை, அப்புறம் அதிகப்படியான சிலிக்கான். எரிமலைகள் பூமியில் மட்டும் இல்லை, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கோள்களையும் இருக்குது. எரிமலை எப்படி பொறுக்கும் சொல்கிற காமெடியை எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் 2020 ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு, அதை இப்போ பார்ப்போம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ரெண்டாவது பெரிய எரிமலைனா அது தால் எரிமலை தான். இது ஒரு ஆக்டிவ் எரிமலை. இது எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் மத்திய லூசான் தீவில் தான் இந்த எரிமலை இருக்குது. இது வந்து 1572 வருஷத்துலேருந்து 2020 வரையும் கிட்டத்தட்ட 34 முறை வந்து இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. இது கடைசியாக எப்போ வெடிச்சதுன்னா, அதாவது 2020 முன்னாடி கடைசியாக எப்போ வெடிச்சதுன்னா 43 வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சது. ஜனவரி 12ஆம் தேதி திரும்பியும் இந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அந்த சுற்றி வட்டாரத்துலேருந்து மக்கள் வந்து 3 லட்சம் பேர் வேறு இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டாங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா படாங்கஸ் அண்ட் மணிலா தான் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது. அந்த எரிமலையிலேருந்து வெளியேறிய சாம்பல்கள் வந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பரவிச்சினோம். அதனால் அங்கே இருந்த போக்குவரத்து வாகனங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதனால் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதனால் 39 பேர் இறந்தாங்கனோ, அதில் 1 பேர் டைரக்டாகவும் 38 பேர் இன்டைரக்டாகவும் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அதனால் இந்த எரிமலை எப்போ அடங்குச்சுன்னா 19 ஜனவரி 2020 இந்த எரிமலை அடங்குச்சு. வெட்டுக்கிளிகள் தான் நான் சாதாரண பூச்சிகள் தான் நினச்சேன். ஆனால் அது 2020 முன்னாடி. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். லோக்கல் ஸ்வாம்ஸ் அட்டாக். இது பாலைவன வெட்டுக்கிளிகள்னு சொல்லும்போது பேசிக்காக அது தனிமையாக தான் இருக்கும். சூழ்நிலை காரணமாகவோ இல்லை பருவநிலை மாற்றமாகவோ இல்லை உணவு இல்லாமல் போகும்போது தான் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து ஒன்றா ஆகும். அப்போ இந்த வெட்டுக்கிளிகள் ஒன்றா ஆகும்போது ஒரு மாதிரியான எல்லோ கலரில் இந்த வெட்டுக்கிளிகள் மாறும். அப்போ வந்து இது ஒரு வேட்டை விலங்காக மாற ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மைக்ரேட் ஆகிற பூச்சி வகையாக மாறிடும். இது பேசிக்காக மனிதர்களுக்கு ஆபத்தான பூச்சி வகை இல்லை. ஆனால் இது பயிர்களை சாப்பிட்றதுனால மனிதர்களை அஃபெக்ட் பண்ணும். இதோட தனித்தன்மையை பார்த்துடலாம். ஒரு பெரிய கூட்டத்தில் 1000 கோடிகள் வெட்டுக்கிளிகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகணும். இது இனப்பெருக்கும் செய்யணும். இது ஒரு வெட்டுக்கிளி வந்து மேக்ஸிமம் 500 முட்டை இடணும். 3 மாதத்தில் 20 மடங்காகவும், 6 மாதத்தில் 600 மடங்காகவும், 9 மாதத்தில் 8000 மடங்காகவும் இது பெருகும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 3 மாதத்துலேருந்து 5 மாதம் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இது வந்து தன் எடைக்கு நிகராக உணவு உண்ணணும். 1 சதுர கிலோமீட்டரில் வெட்டுக்கிளிகள் இருந்தால் கிட்டத்தட்ட 35,000 பேர் சாப்பிட்ற உணவை இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிடும் சொல்கிறாங்க. இது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க நாடுகளில் தான் வாழும் சொல்கிறாங்க. இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் எப்படி இந்தியாவுக்கு வந்ததுன்னா,
கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து இது படையோட கிளம்பி சோமாலியா, எத்தோப்பியா, தான்சானியா, சவுதி அரேபியா பகுதியில் இருக்க எல்லா பயிர்களையும் மேய்ஞ்சிட்டு பாகிஸ்தானில் இருக்க எல்லா பயிர்களையும் காலி செஞ்சுட்டு பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்திய எல்லைக்குள்ளே வந்து ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்க பயிர்களை காலி பண்ணிச்சு. இதை தடுக்கிற வழியே இல்லைன்னா உலக நாடுகளுக்கே இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. ஆனால் ஒரு சின்ன ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து ரசாயன தெளிப்பு, இன்னொன்று வந்து பார்த்தா 2.0 சொல்கிற மாரி பறவைகள் அதிகமாக இருக்கும் போது தான் பூச்சிகளை தின்னோம், அதனால் இதை பறவைகளுக்கு தீவனமாக இந்த வெட்டுக்கிளிகளை போடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு போல இருக்கு. இதோட என் ஷட்டரை மூடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டில் ஒரே ஒரு டைலாக்கு, உலக அழியுமான்னு யோசிக்கிறத விட இப்போ இருக்க ஃபேமிலியோட ஜாலியாக இருங்க. கீப் ஸ்மைல். பாய் பாய்.